காசு கொடுத்து டிக்கெட் இருக்கிறவங்க முதல்ல போகணும். தாடி அமைச்சா அந்த நேரம் முண்டப்படாது போகுது. சீட் இருக்கு ஆனா பெரிய பக்கத்துல உட்காந்தா அவன் மரியாதை இருக்காது. நான் அப்படியே ஓரமா டிரைவர் பக்கத்துல உட்காந்தா ரோடு யாரும் அடிக்கிறது ஆறாவது வரைக்கும் பிறந்தவன ஆள் ஏறிட்டு இருக்காங்கல்ல அப்ப நாங்க இருக்கோம். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஊரு போய் சேர்ந்த வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நானுதலா. கரெக்டா கேட்டுட்டா வாய் திறந்து பேச மாட்டேன். இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வருதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. அப்ப டிக்கெட் டிக்கெட் எடுப்பேன். உங்களை கூட ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டு போறது. அப்பா கண்டிப்பா ஒரு ரெண்டு டிக்கெட் எங்களுக்கு டிக்கெட் வாங்க வேண்டாம். டிக்கெட் எடுக்காம எப்படிப்பா பஸ்ல? கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனா டிக்கெட் வாங்கிட்டு போனுங்க. நான் துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் வாங்கல. பிளைட்லயா? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி? இப்போ பஸ்ல டிக்கெட் வாங்கினா என்ன பண்ணுவாங்க? நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கழுத்த சேர்த்து அடிச்சு இறக்கி விடுவீங்க. இப்போ பிளைட்ல டிக்கெட் வாங்கலனா பறக்கும் போது பாதி வழியில எப்படி இறக்கி விடுவான்? ஆமா எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு மூணு நாள் தான் டிக்கெட் எடுத்தேனப்பா. ஆமா யார் எதுங்க? ஆஹா வலையை விரிக்கிறா வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்கு வரா சாமி. ஆமா உனக்கு இது வேணும் இந்த வேணும் நீ இந்த வண்டியில ஏறல புத்திய செருப்பாலையே அடிக்கணும். ஒரே ஒரு டிக்கெட் என்னது? இவருக்கு டிக்கெட் கண்டநாயக நாயகருக்கு டிக்கெட் வாங்கணும். எந்த நாயகிட்ட டிக்கெட் இல்லையோ அந்த நாயகம் கேளுங்க. சார் இந்த பிரார் சார் இந்த நேரத்து டிக்கெட் மோல செக் பண்ணுங்க. யாரு கிட்ட? இது என்ன டிக்கெட் தான் ஓ டிக்கெட்டுங்க? நான் அப்பவே உன்னை டிக்கெட் எடுக்க சொல்லி சொன்னேன்ல. கேட்டா கவர்மெண்ட் பஸ்ல கேனப்பை தான் டிக்கெட் எடுப்பானா? அது மட்டும் இல்ல, இவர் துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் எடுக்காம தான் வந்தாராம். சரி சார், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன சொல்வீங்கன்னு சொன்னா பொண வெண்ண அத மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பாரு. காத்தாடியாவது டிக்கெட் எடுக்க வக்கல வெள்ள வெட்டி வெள்ள கிட்ட என்னடா இப்படி எத்தனை பேரை கலந்தீங்க? இவர் ஒருத்தர் தான் கூப்பிடுறாங்க. இல்ல போங்க சார். சார் குஞ்சலி சார் ஒரு நிமிஷம் சார். எப்பா உனக்கு அம்மா ஒரு ஊருக்காரன் இப்படி எக்கச்சக்கமா மாட்டு நல்லா வாப்பா இருக்கு. இந்த 50 ரூபாவை லஞ்சம் சொல்லி கொடுத்துரு. இது அடி வாங்குறதுனால சொல்லப்படாதா? காது கொஞ்சம் கேக்குது. கொஞ்சம் வர்றேன். இந்த 50